வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். அச்சத்தின் காரணமாக ஒருவன் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவனுக்கு ஒழுக்கமானவன் என்று பெயர் இல்லை. அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் இருந்தால் அவனுக்கு வீரன் என்று பெயர் இல்லை என்கிற இரண்டு கருத்துக்களையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நேரடியாக சொல்லாமல் மிக நுட்பமாக இந்த கருத்துக்களை அவர் விளக்கியிருக்கிறார். அச்சமே கீழ்களது ஆசாரம் என்கிறார். ஆசாரம் என்றால் ஒழுக்கம். ஆனால் இந்த ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவர் கயமை என்கிற அதிகாரத்திலே தான் சொல்லியிருக்கிறார். தண்டனைக்கு பயந்து ஒருவன் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவன் ஒழுக்கமானவன் இல்லை, அவன் கயவன்தான் என்பது அதிகாரத்தால் நமக்கு புரிகிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்னும் குறளை வள்ளுவர் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைத்திருக்கிறார். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சுவதுதான் அறிவு. அப்படி அஞ்சாமல் இருந்தால் அதனை வீரம் என்று போற்றக்கூடாது என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது.